பலியோ பலி, பலியோ பலி, பலியோ பலி. சொல்லுங்க, பலியோ பலி, பலியோ பலி, பலியோ பலி. காணாது பலியோ பலி, பலியோ பலி, பலியோ பலி, பலியோ பலி. சத்தம் காணாது பலியோ பலி, பலியோ பலி, பலியோ பலி. பொலியோ பலி, பொலியோ பலி, பொலியோ பலி. அடுத்து அறுவடையினை மேற்கொள்ளுமாறு பயிர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திரு சோ விஜயன் அவர்களையும், பாடவிதான உத்தியோகத்தர் திருமதி ஸ்ரீரூபி அவர்களையும் அழைத்து, மற்றும் கிளிநொச்சி மாவட்ட கமக்கார சம்மேளன அமைப்பு தலைவர் பொலியோ பலி, பொலியோ பலி, பொலியோ பலி, பொலியோ பலி. பொலியோ பலி, சத்தம் காணாது. அறுவடையினை ஆரம்பித்து வைக்குமாறு அழைக்கின்றோம். வணக்கம். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விவசாய கூடத்தின் இறுதியாண்டு மாணவி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விவசாய கூடத்தின் இறுதியாண்டு ரிசர்ச்சுக்கு தான் இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு முறைகளில் வந்து நெட் பயிரிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு ரிசர்ச் அளவில் ஒரு சின்ன பிளாட்ல வந்து கொஞ்சம் சிறிய நிலப்பரப்புல மன்னார் மாவட்டத்துல ஒவ்வொரு வகையில நெல் பயிரிட்டது. அதில எங்களுக்கு வந்து பரஷூட் முறையில தான் அதிக அளவிலான விளைச்சல் கிடைச்சது.
ஆனால் இந்த வருஷம் எங்களோட ஃபேக்கல்டரியில நடந்த அக்ரிடெக் என்ற நிகழ்வுல மாகாண விவசாய பணிப்பாளர் திருமதி செந்தில்குமரன் அவர்கள் வந்து ஒரு ரிசர்ச் அளவில் ஒரு பெரிய அளவில இந்த நாலு முறையிலையுமே பயிரிட்டு அதுக்கிடையிலான ஒரு ஒப்பீடு மாதிரியான ஒன்று செய்யணும்னு கேட்டிருந்தவர் அவங்க ரிக்வெஸ்டுக்கு அமைய குணா அண்ணா அவர்களோட ஃபீல்டுல இந்த முறை விளைச்சிருக்கிறோம். இதுல மூன்று வகையில வந்து நாங்கள் பயிரிட்டு இருக்கிறோம். இயந்திரத்துல நாற்று நடுகை, பரஷூட் முறை, மற்றது வந்து சேற்று விதைப்பு. உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் இந்த பரஷூட் முறையில இவ்வளவு மட்டம் வடிச்சிருக்காங்க. அவரேஜா கிடுதல் சராசரியா எங்களுக்கு 16 மட்டங்கள் வடிச்சிருக்குது பரஷூட் முறையில. இதே சேற்று விதைப்பு முறையோ புழுதி விதைப்பு முறையோ பார்த்தாண்டா அதுல 3-4 தான் சராசரியான மட்டம் வடிச்சிருக்கு. பட் இந்த இதுகண்ட கதிரண்ட தாக்கத்தையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி பொடி அடிச்சிருக்காங்க. நல்ல நல்ல கதிரண்ட தாக்கம் இருக்கு பரஷூட் முறையில. இயந்திர நாற்று முடிவை எடுத்துக்கொண்டா அந்த ரெண்டு வரிசை கிடையில களைகள் வளர்றது வந்து ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. களை வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அதுலயும் பரஷூட் முறையில எடுத்துக்கொண்டோம்னா களை வந்து சரியான குறைவு உங்களை பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல களை எவ்வளவு குறைவு குணா அண்ணாவே குறிப்பிட்டு இருந்தவர் போன வருஷத்தோட ஒப்பிடும் போது தனக்கு இந்த வருஷம் இந்த பரஷூட் முறையில களை வந்து சரியான குறைவு. அதுக்காக அவர் களைகொல்லிக்காக அவர் செலவழித்த காசுமே அதுக்கு குறைவுதான். இயந்திர நடுகை முறை எடுத்துக்கொண்டா இரண்டு வரிசை கிடையில களை வளர்றது கொஞ்சம் தடுக்க இல்லாமதான் இருக்கு. அது களை வளருது, ஆனா அந்த களையை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் இலகுவா இருக்கு. ஏன்னா ட்ரோவுக்கு இடையிலதான் களை முளைச்சிருக்கிறோடய அதை கட்டுப்படுத்துறது எங்களுக்கு இலகுவா இருக்குது. நீங்க உங்களுடைய விவசாய நிலத்திலயுமே அடுத்த முறை நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் பரஷூட் முறை. பெரிய அளவில் தொடங்கணும் இல்ல, ஒரு 1 ஏக்கர்லயோ 2 ஏக்கர்லயோ நீங்க பரஷூட்டோ இல்லாட்டி இயந்திரம் நடுகை முறையோ நீங்க தொடங்கினீங்கன்னா பிறகு நீங்க அதை விட மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். ஒரேடியா பெரிய அளவில் தொடங்கணும் இல்ல, ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல நீங்க செய்து பார்க்கலாம். செய்தா நீங்க பிறகு அந்த முறையை தான் தொடர்ந்து பின்பற்றுவீங்கன்னு நாங்க நம்புறோம். பட் குறிப்பாக இந்த இடத்துல வந்து நான் குணா அண்ணாக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவச்ச ஃபீல்டுல தான் இந்த ரிசர்ச் செய்தது. அவர் அதுக்குரிய எல்லாமே எனக்கு செய்து தந்தவர். இந்த ஃபீல்டுக்கு தேவையான எல்லா உதவியுமே எனக்கு அவர் செய்து தந்தவர். அவர் இல்லாட்டிக்கு இந்த அவருடைய ஹெல்ப் இல்லாட்டிக்கு இந்த ரிசர்ச் உள்ள சக்சஸா முடிச்சிருக்கலாது. அவருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய கூடம் சார்பாகவும் கிளிநொச்சி விவசாய திணைக்களம் சார்பாகவும் நான் நன்றி சொல்ல பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றுகின்ற மாகாண பிரதி பணிப்பாளர் வழி மற்றும் அருகே வந்திருக்கின்ற சிறு பல்லையினுடைய சிறுபடியாளர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் சமூக அமைப்பின் தலைவர்கள் செயலாளர் இந்த காணி உரிமையாளர் இந்த பயிற்சியாளர் எல்லோருக்கும் என்னுடைய விவரத்தின் வணக்கம். உண்மையிலேயே நாங்கள் கடந்த காலங்களில் உண்மையிலேயே நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய உற்பத்தியை நோக்கிய நகர்கள் உண்மையிலே எங்களுக்கு கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்கின்றது. எல்லா இடத்துலையுமே இப்ப நாங்கள் ராண்ட் பரசும் இப்படியான டெக்னாலஜிகளை பயன்படுத்தி உற்பத்தியை கூட்டுகின்ற வேலை இருக்கும் போது உண்மையிலேயே உற்பத்தி செலவு நிறைய குறைவடைகின்றது. அத்துடன் எங்களுக்கு உதாரணமாக பான்கள் போன்ற சில தாக்கங்களும் இருக்கின்றது, அதுகளும் இல்லாமல் போகின்றது. உண்மையிலேயே நாங்கள் கடந்த காலத்தில் இதனோட ஒரு 40,000 வேய கொடுக்கும் ஒரு 80 ஏக்கருக்கு 40,000 வேய கொடுக்கும் ஒரு முயற்சி எடுத்திருக்கும். என்றாலும் காலத்தின் சூழ்நிலையால் எங்களால் அது கொடுக்க இல்லாமல் போயிட்டது. என்றாலும் எங்களுக்கு அந்த 40,000 வேயும் எங்களுக்கான் இருக்கிறது, பரசுக்கையும் எங்களுக்கான் இருக்கிறது. உண்மையிலேயே இப்படியான முயற்சிகள் எடுக்கிற பொழுது எங்களோட திணைக்கழகம் இந்த ரே அடுத்தது ரான்ஸ் பிளான்டர் எல்லாம் எங்களுக்கு ஏபிசியிலேயே 3-3 ரான்ஸ் பிளான்டர் ரீடர் எல்லா இயந்திரங்களும் இருக்கின்றன. உண்மையிலேயே பொறுத்த அளவில் பாவனை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. எதிர்காலத்தில் இவ்வாறான நவீன டெக்னாலஜிகளை பயன்படுத்தி விவசாயிகள் விரும்பி முன்வந்து இந்த டெக்னாலஜிகளால் ஒரு பிரதிபலனை ஒரு அனுபவிப்பார்கள். உற்பத்தியை செலவை குறைத்து உற்பத்தியை கூட்டி அவ்வாறான பிரதிபலனை அனுபவிப்பார்களாக இருந்தால் அவர்களே அதை தேடி சென்றதை எடுத்து அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு இன்னைக்கு அழைத்து மிக நம்பிக்கை உடையவர்கள் பிரதம விருந்தினராக வந்திருக்கும் பிரதி விவசாய மாகாண படிப்பாளர் ஜெயதீஷ் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் தேவரகன் மற்றும் கவர படைப்பாளர் தேவரகன் அவர்களுக்கும் பற்றிய விவசாய பெருந்தகைகள் மாணவர்கள் நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். விவசாய பீடமானது விவசாயிகளிடந்து செயற்பட வேண்டும், விவசாய திணைக்களத்திலிருந்து செயற்பட வேண்டும் என்ற நோக்கில் அக்ரிடெக் 2024
நாங்கள் நடத்திய பொழுது சில பிரச்சனைகள் வந்து எங்களுக்கு முன்வைக்கப்பட்டன. விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் சில முன்வைக்கப்பட்டன. அதில் பிரதி விவசாய மாகாண பணிப்பாளர் திருமதி சுகந்தினி செந்தில்குமரன் அவர்கள் இந்த ஒவ்வொரு முறையான நெல் நடுகை முறை விவசாயிகள் இந்த களத்துல செய்யும் பொழுது சிறிய அளவுல இல்ல கொஞ்சம் பெரிய அளவுல செய்ய என்ன மாதிரியான விளைவுல மாற்றம் பெறுகின்றது என்பதை அறிய வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அதை ஆராய்ச்சி மூலம் நாங்கள் செய்து அதை நிரூபித்து காட்டினால்தான் நாங்கள் அதை விவசாய மக்கள் பெருந்தகையினருக்கிடையே எடுத்து செல்ல முடியும். அவ்வாறான ஆராய்ச்சி எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் பயிரியல் துறையை சேர்ந்த இறுதியாண்டு மாணவி சத்தியவாகினி அவர்களுக்கு நாங்கள் இந்த நெல்லில் ஒவ்வொரு முறையான முறையில் அதை பயிரிட்டு எவ்வாறு நாங்கள் விளைவை எடுக்கலாம் என்ற ஒரு ஆராய்ச்சியை கொடுத்திருந்தோம். அதில் அவர் நான்கு முறையான பயிற்சிய முறையை கையாண்டிருந்தார். புழுதி விதைப்பு, சாதாரணமாக புழுதி விதைப்பு செய்தால் எவ்வாறு இருக்கும், பெரஷூட் முறை நாற்றை நட்டால் எவ்வாறு கிடைக்கும், புலவெடுக்கலாம், நாங்கள் நாற்று நடக இயந்திரத்தை பயன்படுத்தினால் எவ்வாறு விளைவு எடுக்கலாம், மற்றும் சேரடிப்பு செய்து நாங்கள் பயிர் செய்தால் எவ்வாறான விளைவு எடுக்கலாம் என்ற நோக்கில் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை எடுத்த தகவல் தரவுகளின்படி எங்களுக்கு பேரஷூட் மூலம் பயிர் செய்வது எங்களுக்கு மட்டம் படித்தல் இருந்து அவர் ஏற்கனவே மாணவியார் கூறியிருந்தார். நன்மைகள் உள்ளது பேரஷூட் முறையில். இவன் இயந்திர நடவு முறையும் எங்களுக்கு மட்டம் வெடிப்பை தந்தாலும் அதில் இரண்டு வரிசைகள் நிறைகளுக்கு இடையில் களையை கட்டுப்படுத்துவதில் ஒரு பிரச்சனை இருப்பதை எடுத்து எழுப்பியிருந்தார். நாங்கள் கடைசியாக அறுவடை செய்த பின்பு விளைவு எவ்வாறு மாற்றம் அடைகின்றது என்பதை எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்கள் அதை ஆராய்ச்சியின் முடிவை உங்களுக்கு அறிய தருவோம். எங்களுக்கு விவசாய புயலத்தில் ICDA போன்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றன, கருத்தரங்குகள் நடைபெறுகின்றன, கருத்தரசு நடைபெறுகின்றன. அதேவேளை அடுத்த அக்ரிடெக் கருத்தரசம் நடைபெறும் பொழுது நாங்கள் நிச்சயமாக இதன் விளைவை விவசாய பெருந்தகைகளுக்கு நாங்கள் அறிவிப்போம். மேலும் மேலும் இவ்வாறான விவசாயிகளுக்கு தேவையான செயற்பாடுகளை நாங்கள் எங்களால் இயன்ற அளவு செய்து அதற்குரிய முடிவுகளை உங்களுக்கு தர நாங்கள் எப்பொழுதுமே முன்வருவோம் என்று கூறி எனக்கு இங்கு என்னை அழைத்து எனக்கு ஒரு உரையை ஆற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த விழாவுக்கு வரவேற்கின்ற கமிஷனர் செல்வர்களே மற்றும் பல்கலைக்கழக தேச விருதியாளர் மற்றும் விரிவாக பிரதிப்பணிப்பாளர் தேதி சொல்கிறார் மற்றும் விவசாய திணைக்கள உத்தியோகத்தில் மற்றும் விவசாய பெருந்தைகள் அனைத்து உத்தியோகத்தர்களும் மற்றும் இந்திரா குடும்பத்திலிருந்து வருகின்ற எங்களுடைய ரஞ்சிதன் அவர்களுக்கும் ஏனியோருக்கும் எனது வணக்கங்கள். உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மேடம் சொன்ன மாதிரி எங்களுடைய அக்ரோடெக்கில் கூடப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இன்று ஒரு ஆராய்ச்சியான ஒரு முடிவை செய்த இந்த மாணவி சத்யா அவர்கள் இந்த நேரடியாக இந்த வயல் விழாவை எல்லோரும் பார்வையிடுகின்றோம். அந்த ஆராய்ச்சி முடிவை கண்கூடாக உண்மையிலே நாங்கள் ஆரம்ப காலத்திலே வந்த ரிசர்ச்சை செய்ய நாங்கள் இங்கே வந்து பார்வையிட்டதுண்டு. ஆரம்பத்திலேயே கணக்க வித்தியாசங்கள் இருந்தது. ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் அவர் செய்த அந்த ஒவ்வொரு முறைக்கும் இடையிலே கணக்க வித்தியாசம் இருந்தது. ஆனால் இன்றுதான் இந்த அறுவடைக்குரிய நாள். அறுவடையிலே இதற்குரிய விளைச்சலை நாங்கள் பரிசீலிக்க இருக்கின்றோம். உண்மையிலே விவசாயிகளுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்தது. எங்களுக்கு போன வருடங்கள்ல எங்களுக்கு பன்றி நெல் என்றது கன பிரச்சனை. நாங்கள் விவகாரம் பன்றி நெல் ஒன்றுதான் என்றிருந்தோம். பன்றி நெல்லையே மாறுபட்ட பன்றி நெல்கள் வாரதை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இந்த முறை எங்களுக்கு நாற்று நடுகை மூலம் வயலை நாங்கள் பயிரிட்டும் போது இலகுவாக அந்த பன்றி நெல்லை நாங்கள் கட்டுப்படுத்துவது மிகவும் சுலபமாக இருந்திருக்கும்.
அந்த பங்குநல் பிரச்சனை மற்றும் களை ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த அவற்றை கூடி கட்டுப்படுத்துதல், இந்த முறை மூலம் கட்டுப்படுத்துவது மிகவும் குறைவாக இருந்தது. மேலும் இதற்குரிய ஒரு பண ரீதியாக ஒரு ஏக்கர் செய்வதற்கு சாதாரணமாக ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் வரை அவற்றுடைய உற்பத்தி செலவு போனாலும் வருகின்ற வருமானம் அவற்றை கூடி நாங்கள் கணிப்பிடி செய்தோம் என்று சொன்னால், விவசாயிகள் மட்டத்திலே விவசாயிகளுக்கு வந்து அவர்களுக்கு தேவை லாபம், லாபகரமான ஒரு நிச்சயிகை, அவருடைய ஜீவனோபாயம் அதுதான். உண்மையிலே விவசாயிகளுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் சொல்லும் போது அங்கே நாங்கள் செய்து பார்த்து அதை ஒருக்கா மட்டும் இல்லாமல் 2-3 தடவையோ செய்து அது விவசாயத்தை போகும் என்று சொன்னால், அதுல வந்து நாங்கள் ஒரு சஸ்டெயினபிலிட்டி என்று சொல்லுவோம், வந்து தொடர்ச்சியாக அந்த தொழில்நுட்பம் பரவி கொண்டு போகும். இதன் அடிப்படையிலே எங்களுடைய விவசாய பீடம் வந்து தற்பொழுது நாங்கள் இந்த இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த முறை நாங்கள் விவசாய பீடத்தில் நெல் உற்பத்தி செய்து தொடங்கி இருக்கின்ற அதுல கூடி நாங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 80% லாபம் கிடைத்தது. அவற்றை நாங்கள் ஆராய்ச்சி ரீதியாக மேலும் செய்ய இருக்கின்றோம். உண்மையிலே இதற்கு எங்களுக்கு எல்லோரும் சேர்ந்தால் தான் ஒரு விடயத்தை நாங்கள் வெற்றியாக நடைமுறைப்படுத்தும். கிளைக்கழகங்கள் மற்றும் விவசாய சம்மேளனங்கள், பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி, விதை போன்ற எல்லோரும் சேர்ந்து ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் போது அதை வந்து விவசாயத்திற்கு போவது மிகவும் இலகுவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும், முக்கியமாக பயிர்துறை துறைத்தலைவராக இருக்கின்ற டாக்டர் லோகா பிரதிபா மிஸ் அவர்களுக்கும், அவரோட நான் வருகை தந்து இந்த வயல்களை பார்த்திருந்தோம். மிகவும் நல்ல ஒரு இடம், லொகேஷன், இந்த ஃபார்மர் நல்ல மாதிரி செய்திருக்கின்றார். உண்மையிலே இந்த ஆராய்ச்சியை செய்த மாணவி வந்து தன்னுடைய ஆராய்ச்சியை வெற்றிகரமாக முடித்திருக்கின்றார். மேலும் இது இன்னும் திறம்பட நடைபெற வேண்டும், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் கூடிக்கொன்று இறுதியிலே வந்து சூரியனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள், நிபுணர்கள், மாணவ செல்வங்கள், சக விவசாய பிரதிநிதிகள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் ஆர்வத்தோடு பின்பற்றுவோம் என்கின்ற மிக விருப்பம் கொண்டிருந்த நாங்கள் இந்த விடயத்தில் குறை கூறுடைய என்னுடைய பழக்கம் அதுதான், குறையும் நிறைய சொல்லிக் கொடுத்தேன் போவேன். இந்த குறை கூறுன்னு குறை நினைக்க வேண்டாம். இந்த தொழில்நுட்பத்தை எங்களை பின்பற்றி சொல்லி நிறைந்த அழுத்தங்களை எங்களுக்கு விவசாய திணைக்களத்தால் தரப்பட்டிருந்தது கடந்த ஆண்டுகள். அதனுடைய பிரதிபலிப்பாக இந்த ஆண்டு நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை மிக பெருந்தொகையாக முடிந்தவரை அதிகமாக பின்பற்றுவோம் என்ற வகையில இந்திரா குழுமத்தோட கூடி நாங்கள் இணைந்து பயணிக்கிறதுக்கெல்லாம் தயாராக இருந்தாங்கள். எங்கள்கிட்ட அந்த சிறுபோக செயல்பாட்டுக்கான ஆரம்ப பயிற்சி குழு கூட்டங்களை நாங்கள் நடத்திருந்த பொழுது மிக வினியமாக கேட்டிருந்த நாங்கள் இந்த தொழில்நுட்பங்களை பின்பற்ற போகின்றோம், இதுக்கு ஏற்றவாறான நீர் கலண்டரை தயாரித்து இந்த விவசாயிகளை ஒரு பொருத்தமான பயிற்சிக நடவடிக்கைகளுக்குள்ள உள்வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தாங்க. ஆனால் இந்த கோரிக்கையை வைத்ததன் காரணமோ என்னவோ தெரியாது, இதற்கு முழுமையாக எதிர்மாறாக இந்த ஆண்டுக்கான சிறுபோக பயிற்சி குழு கூட்டம் திட்டமிடல்கள் நடைபெற்றது. இந்த மிகப்பெரிய குறைபாட்டின் காரணமாக உதாரணமாக நானே நடுகை என்கின்ற விடயத்திலிருந்து விலத்தினார். பல்வேறுபட்ட முகாமைத்துவ செயல்பாடுகள், நீர் முகாமைத்துவ செயல்பாடுகள்ல இருந்து அனைத்து வகையான பயிற்சிகை முகாமை விடயங்கள்ல மிக பின்னடிக்கப்பட்டதும் உறுதியாக 2-3 கூட்டங்கள்ல நாங்கள் பயிற்சிகை குழு கூட்டத்தை முடிக்க வேண்டிய கடந்த காலங்களில் பெற்ற அனுபவங்களை நாங்கள் தவிர்த்து இந்த ஆண்டு 8 கூட்டங்களை நடாத்தி தான் நாங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இவ்வாறான விவசாயிகள் மீது நீங்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறதும், விவசாயிகளுக்கு அறிவூட்டுவதும், விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கற்க வேண்டும் என்பதும் நியாயமானது. ஆனால் அதே விவசாயிகளை எவ்வாறு வழிநடாத்துகின்ற அதிகாரிகளும் துறைசார் நிபுணர்களும் எவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும் என்பதை நன்கு கற்றறிந்த போகமாக இந்த போகம் விளங்க வேண்டும். எதிர்வரும் காலங்களிலே இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படாதவாறு பார்த்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, உண்மையிலே இந்த ஆண்டினுடைய விளைவு எங்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் நடந்தாலும் கூட எங்களுடைய அறுவடையானது கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 2 மெட்ரிக் டன்,
ஒரு ஹெக்டேருக்கு 5 மெட்ரிக் டன் வரையிலான அறுவடை சராசரியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த புள்ளியிடல்களையும் தரவுகள் சேகரிப்பவர்கள் எங்களுக்கு விளையாத காலங்களில் அதிகமாக விளைஞ்சதாக தரவுகளை கொடுக்கிற முறைமை கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு உண்மையிலேயே நல்ல விளைவு வருகின்ற பொழுது மிக குறைந்த அளவான தரவுகளை கொடுக்கிற விவரங்கள் எல்லாம் எவ்வாறு நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. உண்மையிலே இந்த ஆண்டு ஒரு சிறப்பான விளைவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இது இன்று மாவட்டத்தினுடைய நெல்லினுடைய விலையையும் ஓரளவு நிதானமாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. அது இன்றைய நாட்டினுடைய சூழல் இந்த நெல்லினுடைய விலையாக இருக்கலாம். ஆனால் இது எங்களுடைய மாவட்டத்தினுடைய அல்லாட்டி சிறுமுக விளைச்சலிலே பாதி குறைவடைந்த விளைச்சல் ஒன்று ஏற்படுகின்றது என்கின்ற ஒரு செய்தியை திணைக்களங்கள் உத்தியோகபூர்வமாக அரசு அதிக திணைக்களங்களுக்கு அனுப்புமாக இருந்தால் இந்த மாவட்டத்தினுடைய உற்பத்திகள் அல்லாட்டி நாட்டினுடைய உற்பத்தி குறைவடைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் விரைவாக இந்த கையிருப்புகள் குறிக்கப்பட்ட மாதங்களுக்கு தான் போதுமானதாக இருக்கும். எனவே நாங்கள் உடனடியாக இறக்குமதிக்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் இந்த தரவுகளை வைத்துக் கொண்டு இறக்குமதிக்கு இறங்கி விடுவார்கள். இறக்குமதிக்கு இறங்கின உடனே அரிசி இறக்க போறோம் என்று சொன்னாலே காணும் இங்கு எங்களுடைய உற்பத்திகள் பாரிய வீழ்ச்சியை காணும். இந்த கீரிச்சம்பா இந்த ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்திலே ஓரளவு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு கிளிநொச்சியிலே கீரிச்சம்பாவுடைய விலைதான் மிக வீழ்ச்சியாக இருந்தது. ஆனா ஒரு சிறிது காலத்துக்கு முன்னாலே தகவல் வந்திருந்தது பாசுமதிய இந்தியாவிலிருந்து அந்த கீரிச்சம்பாவுக்கு ஒப்பான ஒரு நெல்ல இறக்கிட்டார்கள். நான் உண்மையிலே இறக்குமதி நடைபெற இல்லை, ஆனா இறக்கிட்டார்கள் ஒரு செய்தியை வெளியிட்டுத்தான் அந்த பாரிய வர்த்தகர்கள் கீரிச்சம்பாவுடைய விலையை ஒரு குறிக்கப்பட்ட நாட்களுக்கு குறைத்திருந்தார்கள். ஒரு வாரம் வரையில் தான் அந்த கீரிச்சம்பாவுடைய விலை குறைவடைந்திருந்தது, திரும்ப அதனுடைய விலை இறக்கிறது இருக்கின்றது. எனவே இந்த விடயங்களில் உண்மையிலேயே துறை சார்ந்த அதிகாரிகள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். விவசாயிகளுக்காக இந்த விடயங்களிலும் கருத்தனை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இலங்கையிலே நெல் உற்பத்திக்கான அதிகமான கரிசனை கொண்ட செயல்பாடு ஒன்று இப்பொழுது ஒரு தகவலாக வெளிவந்திருக்கின்றது. எங்களுடைய பிரதி ஆணையாளரிடம் கூட இந்த விடயத்தை சொன்னால் அவர் இந்த தகவலை தருமாறும் கேட்டிருந்தவர். நான் பிறகு மறந்து போனேன், உண்மையிலேயே அதை என்னுடைய இதுல இருக்கு நான் அனுப்பி விடுறேன். இலங்கையில நெல் உற்பத்தியை அதிக விளைவு கிடைக்கக்கூடிய நவீனத்துவ முறையிலே செய்கிற மாவட்டங்களாக இல்ல பிரதேசங்களாக 5 பிரதேசங்களை அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுல வடக்குல ஒரு மாவட்டம் கூட இல்லை. அதிலும் கிளிநொச்சி மாவட்டம் என்பது இலங்கையிலே 7வது அல்ல 6வது அல்ல 7வது பாரிய குளமாக கொண்ட கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாவட குளத்தை கொண்ட பிரதேசத்திலும் அதே போல பாரிய நீர்ப்பாசனங்கள் 9 வரையான பாரிய நீர்ப்பாசனை கொண்ட குளமாகவும் மாவட்டத்தில் 76,000 ஏக்கர் வரையான நெற்செய்கை நிலங்களை கொண்ட ஒரு மாவட்டத்தில் இந்த மாவட்டம் அந்த நவீனத்துவமான நெற்செய்கை முறைமைகள் உள்வாங்கப்படவில்லை. உண்மையிலே கிளிநொச்சி கண்டி மாவட்டத்தை அவ்வாறு உள்வாங்கி இருக்கின்றார்கள். ஏனைய மாவட்டம் அண்டாபுரமோ புலநறுவையோ அல்லது அம்பாந்தோட்டையோ அம்பாறையோ எடுத்திருக்கிறது பிரச்சனை இல்லை. அது ஒரு நல்ல நிறைவான விவசாய மாவட்டங்கள். கண்டி மாவட்டத்தில் எங்க நெல் உற்பத்தி பாரிய அளவில் நடைபெறுகிறது. இந்த விடயங்களை அரசுக்கு அரசுடைய உயர்மட்டங்களுக்கு யார் கொண்டு சென்றார்கள்? ஒரு கண்டி மாவட்டத்தை விவசாய நெற்செய்கையினுடைய அபிவிருத்திக்காக முன்மொழியலாம் என்று சொன்னால் ஒரு வடக்கு மாகாணத்திலே உள்ள 80-90% விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த கிளிநொச்சி மாவட்டம் ஏன் இந்த நெற்செய்கையினுடைய முன்னோடி மாவட்டமாக அல்லாட்டு அதை அபிவிருத்தி செய்யப்பட்ட மாவட்டமாக ஏன் முன்மொழியப்படவில்லை? இந்த விடயங்கள் சம்பந்தமான நிறைய கேள்விகள் எங்களுக்கு உண்டு. எனவே எங்கள் மீது கரிசனை கொண்ட அதிகாரிகளே தயவு செய்து இந்த விடயங்களில் கரிசனை கொண்டு எங்களுடைய மாவட்டத்தினுடையதும் விவசாய சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு ஒத்துழைக்குமாறு வேண்டி தயவு செய்கின்றேன். நன்றிகள். தனித்தனியா வலிக்கையில உண்மையில இன்றைக்கு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். இந்த நெல்லுல குறைந்த உற்பத்தி செலவுல, குறைந்த தண்ணீர் செலவுல, குறைந்த அளவு ரசாயன அதாவது நச்சு ரசாயன பாவனையோட எங்கட நாட்டுல நெல்ல உற்பத்தி செய்யப்படும். ஏன் உலகத்துல எல்லா நாடுகள்லயும் செய்யறாங்களே, ஏன் எங்கட நாட்டுல செய்யலாது என்று சொல்லி எங்களுக்கு வந்த எங்கட ஒரு கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ், அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழக கல்லூரியில படிக்கிற மாணவர்கள், அப்படி ஒரு கொஞ்சம் மாணவர்களுக்கு வந்த டவுட்டை அதாவது சந்தேகத்தை நாங்கள் செய்து பார்ப்போம்னு சொல்லி வெளிக்கிட்டு இது ஒரு 4வது வருஷம். உண்மையா இந்த இடத்துல நாங்கள் குணாணியோட நேரடியாக நாங்கள் இந்த நடவில் ஈடுபடாட்டியும் குணாணியின் வயலில் தான் நாங்களும் நாற்று போட்டு எடுத்திருந்தோம். அப்படி நிறைய வேலையில நாங்கள் அவரோட இடைஞ்சு ஈடுபட்டு செய்து கொண்டு வந்திருந்தோம். இந்த இடத்துல நாங்கள் இல்லை எல்லா அதிகாரிகளும் இருக்கிறதாலேயும் குறிப்பாக
கிருஷி கமிஷனர் இருக்கிறதாலே நாங்க ஒரு ரிக்வஸ்ட் விவசாயிகள் சார்பாக விடலாம் என்று நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னால், உண்மையா இதுல இந்த முறையான பயிர் செய்கள் பரிசூட்டா இருக்கட்டும் அல்லது இயந்திர நாற்று நடையா இருக்கட்டும், எங்களுக்கு குறைந்த அளவு தண்ணீர் தண்ணீர் தான் தேவைப்படுது. அப்ப உண்மையில நாங்கள் இந்த முறையில விவசாயிகள் எல்லாரும் விவசாயத்துல ஈடுபடுகிற பொழுது அங்க வந்து தண்ணீர் சேமிக்கப்படுது. அதை அந்த விவசாயிகளுக்கு திருப்பி கொடுக்கும் முகமாக அதே விவசாயிகளுக்கு உண்மையிலே அந்த ஆண்டு வந்து பங்கு 1 ஏக்கர் என்று தீர்மானிக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு 1.5 ஏக்கர் இல்ல 1.5 ஏக்கர் இல்லாட்டி அந்த கண்டம் அல்லாட்டி சிறு குளங்களா இருந்தா ஒட்டுமொத்த ஏக்கர் அதை எப்படியும் செய்து விடலாம். உதாரணத்துக்கு அதுல கந்தங்குளம் எல்லாம் 40 ஏக்கர்ன்னு சொன்னா 40 ஏக்கர்லயும் சிறுபோகத்துக்கு நாங்க 22 ஏக்கர் தான் வருதுன்னு சொன்னால் அதுல இருக்கிற எல்லா விவசாயிகளும் நவீன முறைக்கு வரையினும் நீர்ப்பாசனத்தை நீரை சிக்கனமா பயன்படுத்தக்கூடிய முறைக்கு வரையணும் என்று சொன்னால் கட்டாயம் அதை நாங்க எல்லா அதிகாரிகளும் விவசாயிகளும் சேர்ந்து முடிவெடுத்து அது ஒரு 28 ஏக்கர் இல்ல 30 ஏக்கர் கொண்டு போகலாம். இந்த கணக்கை பார்த்தோம்னா அப்படித்தான் அது சொல்லுது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு குளத்துல 20க்கு 8 ஏக்கரை கூட செய்யலாம்ன்றது ஒரு நல்ல விஷயம். அந்த மாதிரியான மாற்றங்களை நாங்கள் செய்த சொல்லி விவசாயிகள் சார்பாக கேட்கறதோட உண்மையில நான் தமிழ்நாட்டுல நிக்கிற போது பார்த்திருந்தேன் இந்த தொழில்நுட்பம் டிசி கதைக்கும் போது சொல்லியிருந்தார், எங்கள்ட்ட அங்க மெஷின் இருக்கும் பாவனை உறவா இருக்குன்னு உண்மைதான். இப்பதான் அதுகளெல்லாம் திரும்ப நல்ல பாவனைக்கு வருது, பார்க்க சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு சொன்னா நிறைய விவசாயிகள் இப்ப எங்கள்ட்ட டிராக்டர் நிக்கிற மாதிரி அவைகிட்ட அங்கங்க நாட்டு நடுற மிஷின் இருக்கு. இப்ப விவசாயி வந்து நாட்டு போடுறார், கந்தையாண்டா முத்தையாண்டா குமரன் வேண்டும் 3 பேர் மிஷின் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அந்தந்த அந்தந்த மிஷின் ஓனர்ஸ்கிட்ட நாட்டு நடுற மிஷின் ஓனர்ஸ்கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு ஒரு நாலு நாள் நடவணும் என்ன மாதிரி என்ன ரைட் ஓகே, அதர் வந்து இந்த டிராக்டர் உழவு மாதிரியே அங்க நட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். உண்மையா அதுதான் ஒரு சஸ்டைனபிளா நீடித்து நிலைக்கத்தக்க முறையா இருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாற்றம் உண்மையா ஏபிசில இருந்த மகேந்திரா டிராக்டரால நாங்கள் ரொட்டவேட்டர் அடிக்கே நடந்திருந்த பார்த்திருந்தோம். ரொட்டவேட்டர் அடிச்சு கொடுக்க பிரைவேட்டா அதே நேரம் நிறைய பேர் ரொட்டவேட்டர் டிராக்டரோட எடுத்து அது நல்ல ஒரு முறையாக ரொட்டவேட்டர்ல நிறைய சாதக பாதகங்கள் இருக்கு. அதை தாண்டி நான் முறையை பற்றி மட்டும் கதைக்கிறேன், அது ஒரு நல்ல முறையா வந்திருந்தது. அப்ப இப்ப நாங்க இந்த முறையில பரீட்சித்து பார்த்து கொண்டு போயக்குள்ள நிறைய விவசாயிகள் அப்படி நிறைய பேர் எங்கள்ட்ட கேட்கிறோம், மிஷின் என்ன விலை எடுக்கலாமா, எங்க இருக்குது அந்த டாலர் பிரச்சனையால திடீர்னு 6 லட்சம் ரூபாய்க்கு இருந்த மிஷின் இந்த மிஷின் எல்லாம் இப்ப 12 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு 1.2 மில்லியன். இப்ப அப்படியான சில இடர்பாடுகள் இருந்தாலும் மட்டக்களப்புல நாங்கள் போய் நெல் நட்டு கொடுக்குற போது ஒரு விவசாயி ஒரு ஓடுற மிஷின் ஏறி இருந்து ஓடுற மிஷின் இது பின்னால வாக் பிஹைண்ட் மிஷின் இது ஏறி இருந்து ஓடுற மிஷின் ஒன்று எடுத்திருந்தார். அது ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு. அங்க அந்த மிஷின் அங்க வச்சிருக்கிறோம். இங்க கொண்டு வர இல்லைன்னு சொன்னால் எங்கிட்ட வரவியல் அந்த பாத்தியல் வந்து எங்களுக்கு சைஸ் காணாது. அங்க வந்து 1 ஏக்கரே ஒரு பாத்தியில வச்சிருக்கணும், எங்களுக்கு அது ஈஸியா இருக்கு அந்த மிஷின் ஓடுறது. இதுல இந்த பாத்தி சைஸ் எல்லாம் குறைவா இருக்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா கொடுத்துருக்கு. அடுத்த ஒரு ரிக்வஸ்ட் எங்கிட்ட வேண்டுகோள் உண்மையா விவசாய திணைக்களை எங்கிட்ட பிரதிமான பழிப்பாளர் இருக்கார், டிசி இருக்கிறார், எங்கிட்ட யூனிவர்சிட்டி லோகா பிரதிமா மேடமும் டாக்டரும் இருக்கிறார். இப்ப எல்லார்ட்டையும் நாங்க வினயமா கேட்டுக்கொள்றது விவசாயிகள் சார்பா என்னன்னு சொன்னா, இந்த நெல் நாற்று நடுற தொழில்நுட்பத்துக்கு எங்களுக்கு லெவல் பண்றது ஒரு கட்டாய தேவையா இருக்கு. மண்ணை லெவல் பண்ற வயல்ல நல்ல விளைச்சல் கிடைக்கிறத காண்றோம். குணாநேயம் நாங்க முதல முதற்கு குணாநேயம் எங்களோட கதைச்சிருந்தவ நல்ல விளைச்சல் எங்க கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா நல்ல லெவலா இருக்கிற பாத்திக்குள்ள கிடைக்குது. அப்ப எங்கட விவசாயிகளுக்கு லெவல் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த லேசர் லெவலர்னு சொல்லப்படுற அந்த இயந்திரம் இலங்கையில 5 or 4 ஏதோ கொண்டு வந்து வேற வேற இடங்கள்ல பாவனையில இருக்கு. சிவமோன ஐயா கமக்கராமைப்புகள் சம்மேளன தலைவர் குறிப்பிட்டது போல தொழில்நுட்பங்களை பாவிக்கிறதுல கிளிநொச்சி பின்னால நிக்கிறதுக்கு காரணங்கள் ஒன்று விவசாயிகள் நாங்க கோரிக்கை விடாததாக இருக்கலாம். தயவு செய்த எல்லா விவசாயிகளும் இருக்கா எல்லா சம்மேளனங்கள்ல இருந்தும் ஒரு சங்கங்கள்ல இருந்தும் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எடுத்து சம்மேளனம் ஊடாகவிகளுக்கு நாங்க கொடுக்கலும்னு சொன்னா அவர்கள் கட்டாயம் அந்த நடவடிக்கை எடுத்தார்கள். கிளிநொச்சிக்கு ஒரு லேசர்ல வளர கட்டாயம் கொண்டு வரணும் நாங்கள், சாரி எங்களால நாங்க பிரைவேட்டா கொண்டு வர ட்ரை பண்ணி நாங்கள் அது இந்த விலை காரணமாயும் ஆணையை கட்டி தீனி போடுறதுனா முடிஞ்சிருமோன்ற ஒரு எல்லாருமே ஒரு வெட்டு மிஷின் கம்பெனி ஒன்றையும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது தானே. அந்த பயம் எங்களுக்கும் இருக்கு உண்மையை சொல்றோம் ஓப்பனாவே. அப்ப இதை ஒன்று கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா நாங்க அதுல எல்லாரும் அதை பார்த்து பழகின பிறகு நாங்கள் எங்களை மாதிரி நிறைய விவசாயிகள் இன்னும் இருக்கணும். அவைகள் எல்லாரும் ஒரு கண்டத்துக்கு ஒரு லேசர் லெவலர் எடுத்தாலும் நல்லதுதான். இப்படியான தொழில்நுட்பங்கள் ஊடாக மட்டும்தான் இலங்கையில நிதியமைச்சர் சொன்ன நெல் செய்யறது நஷ்டம் என்ற நிலைமையில இருந்து நெல் செய்யறதை லாபகரமாக்கலும். நிதியமைச்சர் ஒருக்கா சொன்னார், இலங்கையில நெல் செய்யறதை நிப்பாட்டுமோ அதோட குறைஞ்ச காசுக்கு நான் வேற உலக நாட்டில இருந்து அரிசி இறக்கி தரணும். அது உண்மை, நாங்க கூட தான் செலவழிக்கிறோம். எங்கண்ட பூச்சி நாசினி பாவனை கூட, கிருமி நாசினி பாவனை கூட, வசல பாவனை கூட, ஏனண்டா எங்கண்ட வீச்சு விதத்துல மிச்சம் எல்லாத்தையும் மானியத்துல கிடைக்கிறபடியா நாங்க அவ்வளோத்தையும் கொட்டி செய்கிறோம். அது விவசாயிகள் எங்கள்ல ஒரு பிள்ளை தான்.
இது நெடுகளும் அதிகாரிகள் எங்களுக்கு போற போது சுட்டி காட்டுவாங்க, நீங்கள் டெக்னாலஜிக்கு மாற இல்லை அது உண்மை. ஆனா இப்ப நிறைய பேர் போனா என்ன மாதிரியான விவசாயிகள் இந்த ஒரு கிளிநொச்சியில நாங்க மட்டும் ஒரு 100 ஏக்கர் நாட்டி இருந்தோம், பட்டக்களப்பில் ஒரு 100 ஏக்கர் நாட்டி கொடுத்துருந்த மக்களுக்கு. இவ்வளவு கணக்க நிறைய விவசாயிகள் இந்த தொழில்நுட்பத்துக்குள்ள வரையக்குள்ள அவைகளை மென்மேலும் மேம்படுத்தும் மூலமாக ஊக்குவிக்கும் மூலமாக டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் நிறைய ஏதாவது அவைகளுக்கு சப்போர்ட்டிவாக இந்த ஒன்றும் உணவு நிவாரணம் கொடுக்க தேவையில்லை, இப்படியான தேவைகள் அதாவது லேசர் லெவலில் கூட இந்த தொழில்நுட்பத்துக்கு வர்றவருக்கு கூடுதலான அளவில் நீர் வழங்க தரப்பை அதிகரித்து வருவது மாதிரியான எங்கெண்ட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்களை செய்தாலே போதும், வெகு விரைவில் சம்மேளன தலைவர் இந்த ஆதங்கமும் எங்கள் நிறைய விவசாய இந்த ஆதங்கமும் போல கிளிநொச்சியையும் ஒரு நவீன விவசாய நெல் விவசாய தொழில்நுட்பத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வரலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக அனோஜாக்கும் மிக நன்றி. அறைய விழுந்து முறிஞ்சு கஷ்டப்பட்டு அப்படி இருந்து நிறைய தரம் வயலுக்கு எல்லாம் வந்து போய் குணாணியோட போன்ல இதெல்லாம் கலைச்சு நீங்க எவ்வளவு செய்திருக்கிறீங்க. எங்கட பிள்ளை எங்கட அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பிள்ளைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்க, இந்த வயலை கொடுத்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்தது மூலம் இவ்வாறான அலுவலர்கள் இவ்வாறான உண்மையான ஆபீசர்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய வரமும். அவைகளுக்கு நாங்கள் மீண்டும் ஒருக்கா நன்றி சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதிகாரிகளுக்கும் சார்ந்த விவசாயிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கரிசூட் விதைப்பு வந்து முதல் எனது விவசாய போன ஆசிரியர் கேட்ட போது கரிசூட் விதைப்பு நல்ல முறை நீங்கள் செய்து பாருங்க வந்து டிரான்ஸ்பிளான்டையும் கேட்டும் எனக்கு அது உண்மையிலேயே விருப்பம் இல்லை, அது தேவையில்லாத ஒரு பேரியாக போகும், எனது விவசாயம் ஒன்றும் பாதிக்கப்படுமென்ட்டு சரி அடுத்து செய்து பார்ப்போம். அந்த ஊக்கம் தான் என்னுடைய செய்ய மாட்டது நான் செய்து பார்ப்போம் தான் எடுத்தால் நாற்று நட்டு ஒரு 3-4 நாள்லேயும் வந்து பார்த்துருக்கேன். இது ஒரு தேவையில்லாத வேலைக்கு நான் போயிட்டு போயிருக்கிறேன், நான் பிறந்த நினைச்சு கொண்டு போயிட்டேன். முதலாவது வீடர் போட்டோன்னு தான் தெரிஞ்சது இந்த பலன் எப்படி இருக்கிறது. முதலாவது வீடர் போட்டோன்னே நான் ரோட்ல போறாங்க கேட்பினோம், இது என்ன பதிலாக போட்டேன் பதிலாக போட்டிருக்கோம் என்றுதான் கேட்பினோம். அப்படிதான் இல்லை நல்ல கருமையான நிலையத்திலேயே தொடர்ச்சியாகவே இருந்தது. இப்போ நாங்கள் முதல் அனுபவம் தானே இதை விட இன்னும் படிவாக செய்யலாம் என்ற ஒரு உத்தவம் எனக்கு தோண்டி இருக்கு. இந்த பரிசூட்டு விதைப்புல வந்து இந்த டிரான்ஸ்பிளாண்டை விட பரிசூட்டு விளக்கு 2 ஏக்கர் 1 ஏக்கர் விளைக்கிற விவசாயிகள் நிறைவாக இதை செய்யலாம். பரிசூட்டு விதைப்பு எந்த ஒரு பயமும் இல்லாமல் குனிஞ்சுறாங்கோ 2 ஏக்கர் 1 ஏக்கர் விதைக்கிற விவசாயிகள் மேலதிகமாக போகாமல் 2 ஏக்கர் 1 ஏக்கர் விதைக்கிற விவசாயிகள் செலவு சரியான குவை கரிசூட்டு விதைப்பு இந்த நாற்று போடுற மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும், மற்றபடி எந்த ஒரு செலவும் உங்களுக்கு இதுல வராது. பசலை கூடி பெரிய அளவில் போட தேவையில்லை, 2 கிலோ பசலையிலையும் சமாளிக்கலாம். நான் கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டுருக்கேன் இந்த பசலையை, ஆனால் அந்த பசங்க தேவை கரிசூட்டு விதைப்பு ஒரு நல்ல ஒரு முறை பெரிய அளவில் செய்யலாம். கரிசூட்டு விதைப்பு 2 ஏக்கர் 1 ஏக்கர் விதைக்கிற விவசாயிகள் இந்த மற்ற விதைப்புக்கு போகாமல் மற்றது பருவத்துக்கு செய்வோம். மற்ற விதைப்பை பார்த்து கொண்டிருக்காம இதாக முற்கூட்டியே இதை ஆயத்தப்படுத்தி இந்த நாற்று முறையை முற்கூட்டியே அதை ஆயத்தப்படுத்தணும். முதலாவது விஷயம் அதுதான் நல்ல காரணமாக இருக்கணும், பருவத்தில் பயிர் செய்வோம். பருவம் தப்பினா இதில் வெண்கதிர்கள் எல்லாம் தாக்கம் பெறும். என்னோட செய்த விவசாயிகளுக்கு வெண்கதிர் தாக்கம் பட்டது வாய்ப்பை பார்த்தினால் இந்த பருவம் தான் நான் இந்த பருவம் வந்து சரியான நீர்ப்பாசனம் தண்ணி திறக்கும் போதிலே நான் இதை ஆயத்தப்படுத்தினபடினால இந்த பருவத்துக்குள்ள நான் இதை செய்திருக்கேன். மற்ற விவசாயிகள் கொஞ்சம் பிந்தினபடினாலும் அந்த பருவம் இந்த தண்ணி வந்து எனக்கு போதிய அளவு கேட்ட டைம்ல எல்லாமே அந்த கணக்கார அமைப்புல செய்யப்படுத்தினோட உடனே அந்த டைமுக்கு எனக்கு எந்த ஒரு தடங்கலும் இல்லாம தந்ததுக்கு இந்த மிக நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். மற்றது இந்த விவசாய தொடங்களை வந்து நின்று என்னோட நின்று இந்த வயலுக்குள்ள இதை எப்படித்தான் போடுறது, இந்த நாட்டை எப்படித்தான் நிறையணும், நாட்டை எப்படி கொண்டு வரணும் என்ற கூட எங்களுக்கு தெரியாது. எங்க விவசாயிக்கு தெரியாது, என்னோட நிக்கிற வேறாருக்கு தெரியாது, எதுக்குமே தெரியாது எப்படி இந்த நாட்டை இங்க கொண்டு வரணும் என்று அதெல்லாம் நின்று என்னோட நின்று செய்விட்டு வயலுக்கு இறங்கி சேத்துல இறங்கி விவசாய போராசையை உண்மையிலேயே வரவேற்கிறதுக்கும் விவசாய போராட்டம் கிடைக்கிறதுக்கு எங்களை கொடுத்து வச்சிருக்கணும். எங்களோட சேர்த்துக்களை இறங்கி இந்த பரிசூட்டை எப்படி போடுறது, ஒரு பாத்தியில 2-3 பேர் இறங்கி போட்டு காட்டிக்கணும். உண்மையிலேயே நான் அதுக்கு பிறகு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்ததாக நான் இதை இறங்கி செய்யலாம். என் விவசாயம் மனதரவர்களே காட்டியிருக்கணும், அது சொல்லியிருக்கணும், இப்படி செய்யுங்க செய்யலாம், இப்படி ஒரு முன்னேற்றம் பெறலாம் வந்து இப்பயும் என்ன கனவே கேட்டுக்கணும். இந்த காட்டு நெல் பிரச்சனை வந்து இந்த 3 பாத்தியிலையும் நான் வெள்ளாம பெற்றுவேன், எல்லாரும் பார்த்துருக்கேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். இந்த 3 பாத்தியும் விழுந்துடும் எனக்கு வெள்ளாம அறுவடை நேரத்திலேயே நல்லா வரும், அறுவடை நேரத்துல நிலத்துல போயிடும். இப்ப கையாலதான் வெட்டி எடுக்கணும். இப்ப இந்த வருஷமே அந்த படி இல்லை, அந்த அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. இப்ப வாய்க்கால பாத்துருக்கோம், நாங்க வாய்க்கால ஒரு நெல் நின்றுன்னா இத்தனை மட்டம் முடிச்சிருக்கோம். அப்ப எல்லா விவசாயம் என்ன போன்ற விவசாயம் யோசிப்போம், இப்படி எங்களோட வயலுக்கு இல்லாம வந்தா எங்களுக்கு எப்படி பொறி அடிக்கும். அது மாதிரிதான் இப்ப இருக்குது, தனித்தனியா இருக்கிறது நல்ல மட்டம் முடிச்சிருக்குது. கொஞ்சம் முதல் செய்யக்குள்ள கொஞ்சம் செலவு கூடவா தான் தெரியும். குறைய எங்களோட உபகரணங்கள் அது எல்லாம் எங்களோட கண்டிப்பில் வந்துட்டா அனுபவமும் கூடுதலாக வந்துடும். ஒரு போகம் செய்தாலும் உங்களுக்கு அனுபவம் வந்துடும்.
நான் அவங்களோட பின்னாடி வந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி நான் எந்த அனுபவத்தை நான் சொல்றேன். ஒரு போக நீங்கள் குனிஞ்சு இறங்கினீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நீங்கள் ஓரளவுக்கு கடைசியில் மூணு ஏக்கர் ரெண்டாலும் கூட வேலைகள் செய்ய முயற்சி செய்வீங்க. நீங்கள் துணிஞ்சு எல்லாம் துணிவ மாட்டேன், எங்களோட விவசாயம் அப்படி துணிஞ்சு இறங்க மாட்டேன் என்று சொன்னால் முதல் அடிபட்டுரும் பயமெண்டு துணிஞ்சு இறங்க மாட்டேன். துணிஞ்சு இறங்குங்க, மூணு ஏக்கர் இல்லை அடி 10 ஏக்கர் அதுக்காக பெருசாக செய்ய வேண்டாம். 10 ஏக்கர் 15 ஏக்கர்ட்டு போகாதீங்க, 10 ஏக்கர் 3 ஏக்கர் பரிசூட்ல 1 ஏக்கர் செய்யுங்க. 1 ஏக்கர் செய்தீங்கன்னா அடுத்த முறை 2 ஏக்கர் செய்வீங்க. துணிஞ்சு இறங்குங்க. இந்த இதை கூட இது வந்து இவருடைய முதலாவது அனுபவம், இதை விட நல்லா போகுமெண்டு நான் என்ன முயற்சி செய்வேன். இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொண்டு போகலாம், இதை விட இந்த மட்டத்தை கூடுதலாக கொண்டு வரேன்ன்றது இதனுடைய சும்மா நோமலாக இப்போ முதல் கட்டமான அனுபவம் இல்லாமல் செய்ததுதான் இந்த கண்டிஷனே இருக்குது. இது இந்த அனுபவம் எனக்கு இருக்குது, நான் இதை விட மேற்கொண்டு போவேன். நான் மேற்கொண்டு இந்த சிறுபோகத்து இந்த காலபோகத்து எழும்போகத்திலையும் இந்த ஏழைக்கரையும் முழுமையாக இதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நிறைய பண்ணி கொண்டிருக்கேன். கடவுள் சித்தமாக கிடைச்சதுண்டா அதை செய்து பார்ப்போம். இந்த வயலை இறங்கி வடிவாக பாருங்க, சின்ன சின்ன மட்டம் படிச்சுங்கிறாங்க, அவங்கள பழைய கடிச்சு இன்னைக்கு பழைய கடிச்சு வச்சிருக்கேன். அது இந்த கதிரின தாக்கத்தையும் பாருங்க, இது இந்த கதிரின தாக்கத்தையும் பாருங்க, நல்லா இருக்குது. எனது விவசாயிகள் என்னோட இந்த இதை மேற்கொண்டு போகணும் தான் என்னுடைய விருப்பம். நாங்கள் நெடுக பழைய முறைமையிலேயே நெல் இறங்கி வெட்டிட்டு போகக்கூடாது, புதுசாக ஒரு கருவிகளை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். நெடுக நாங்கள் அறுவடையும் விளைச்சலும் அறுவடையும் பார்த்தா வீட்டை நெல் வராது, ஸ்டோர்ல நெல் இருக்காது, எங்கே நின்று பார்த்தா பழைய கடன் தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இது கொண்டு போக முடியும். கூறி நன்றி, வணக்கம்.